நாங்கள் வந்து அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள். என்னுடைய பேர் வந்து டி கதிரேசன். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தில் மாநில தலைவராக இருக்கேன். நாங்கள் வந்து அரசு வந்து எங்களுக்கு அகவலப்பிடியுடன் கூடிய பென்ஷனை கொடுத்து வந்தாங்க. திடீர்னு 2015 அந்த டிஏவை கட் பண்ணிவிட்டு, அதனால் இப்போ எங்களுக்கு அடுத்து உயரக்கூடிய டிஏ எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. கிடைக்காதனால நாங்கள் குறைவான பென்ஷனில் 10,000 ரூபாய்க்கும் கீழே கம்மியான பென்ஷனை வாங்கி வாழ்க்கை நடத்திக்கிட்டு வரோம். மருத்துவ வசதி கூட எங்களால் பண்ண முடியாமல் குறைஞ்ச பென்ஷனில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அரசுகிட்ட எவ்வளவோ போராடினா கொடுக்கல, வழக்கு போட்டோம். வழக்கு போட்டு நலமீட்பு சங்கங்கள் சார்பாக எல்லோரும் வழக்கு போட்டதில் 2016 கொடுக்க சொல்லி அரசு தீர்ப்பு, நீதியரசர்கள் தீர்ப்பு அளித்தார்கள். ஆனால் அரசு அதை செவிசாய்க்கல. மீண்டும் மேல்முறையீடு அரசு வந்து நம்ம சங்கங்கள் சார்பாக மேல்முறையீடு செய்து, மேல்முறையீடு வழக்கிலையும் கடந்த செப்டம்பர் 2022 திரு சத்யநாராயண் பிரசாத் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கில் ஒரு தீர்வு கொடுத்தாரு. அது என்னென்னா, அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அனைத்து துறையிலையும் கொடுக்குற மாதிரி டிஏ உயர்வு கொடுக்கணும், இவங்க மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி உடனடியாக கொடுக்க சொல்லி அந்த மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பு அளித்தார். ஆனால் அரசு அதுக்கும் செவிசாய்க்காமல் ஜனவரி மாதம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீர்ப்பு மேலே எல்பிஏன்னு ஒரு புது முறையில் வழக்கு பதிவு இது மேல்முறையீடு செஞ்சு, இதுவரைக்கும் அந்த வழக்கு வந்து பட்டியலிடப்படாமையே, அதாவது பட்டியலிட்டு வழக்கு வந்து ஒரு விசாரணைக்கே என்ன தோக்கப்படாத நிலையில் வாய்தா மேலே வாய்தா போட்டுக்கிட்டே வர்றாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் போட்ட வாய்தா இது வரைக்கும் பட்டியலுக்கே வரலை. நாங்களே எவ்வளவோ முயற்சி செஞ்சு பட்டியலுக்கு வரலை. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் பதிவாளர் அவர்களுக்கும் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் அவர்களுக்கும் இன்று கடிதம் கொடுக்குறதுக்காண்டி இந்த நீதிமன்றத்தில் வந்து வந்திருக்கோம். நீதியரசர் அவர்கள் கொடுக்க போகிறதுக்காண்டி வந்திருக்கோம். கோரிக்கை வச்சு கடிதம் கொடுக்க போகிறோம். இந்த நீதியரசர் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த அகவலைப்படை உயர்வுக்கான வழக்கை வந்து துரிதப்படுத்தி பட்டியலுக்கு வரணும் சார். பட்டியலுக்கு வராமையே அப்படியே வெண்டிங்களே கிடக்குது. இந்த கோரிக்கை வச்சு இப்போ மனு கொடுக்குறக்காண்டி இங்கே வந்திருக்கோம். இதை உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் எங்களுக்கு இதை பெற்றுத்தரணுங்கிறத இந்த கோரிக்கையாக வச்சுருக்கோம்.